சென்னை கொரட்டூரில் இரும்பு கடப்பாறையுடன் வந்து மளிகை கடை கல்லாப்பெட்டியை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு காவல் நிலைய குற்ற சரித்திர பதிவேடுகளில் தொடர்புடைய பொறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த இரண்டு குற்றவாளிகள் கொரட்டூர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். சென்னை கொரட்டூர் சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மணி கடந்த மாதம் 23ஆம் தேதி அவருடைய மளிகை கடையின் பூட்டை உடைத்து 10,000 ரூபாய் பணம் மற்றும் கல்லாப்பெட்டி திருடு போனது தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் கொரட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். அதைத் தொடர்ந்து பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் மற்றும் ராஜி ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.